என்ன ரகு இங்க நின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? கீதாக்கா உன்னை பெரியப்பா கூப்பிடுறாரு, கண்ணுல மருந்து விடணுமா? நான் வரலடா. அக்கா நீ போ. ஏன்க்கா அழுகிறீங்க? அங்க பெரியப்பா தான் கண் வலின்னு அழுகுறாரு, நீ ஏன் அழுகுற? எல்லாம் என் தலையெழுத்து. ரகு என்னடா ஆச்சு? அக்கா சொல்லுக்கா ஏன் அழுகுற? சீதாக்கா செத்துட்டதா போய் சொல்லி அம்மாவும் சித்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறா. சீதாக்கா செத்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் ஊருக்கு போகணும். இத பாருங்க மணி, ஜவுளி கடையில சீதாவை பார்த்தத பத்தியே நினைச்சிட்டு இருக்காதீங்க. கீதாவோட வாழ்க்கைய பாருங்க மணி, அவ வாழ்க்கை நல்லா அமைய வேண்டாமா? சீதா ஏன் இப்படி நடந்துட்டானே தெரியல மங்களம். நான் என்ன தப்பு பண்ணினேன்? பண்ற தப்பல அவ பண்ணிட்டு என்ன இப்படி தண்டிக்கிற பாரு. ஐயே மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டலா? போங்க நேரா ஆத்துக்கார்ட்ட போய் சொல்லுங்க, கீதாவோட கல்யாணத்தை நிறுத்திடுவார். இத பாருங்க, சீதாவையும் உங்க ஆத்துக்காரையும் மறந்தாதான் கீதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஐயோ வாசலே நின்னு இருக்காரு, எந்த சண்டைக்கு காத்துட்டு இருக்காரோ தெரியல. நீ எதுவும் வாய் கொடுக்காத, எங்க போயிட்டு வரேன்? அப்பர் சாமி கோயிலுக்கு போயிட்டு வரோம். வரும் கோயில் குளம் கல்யாணம் கார்த்திகை நிறைய பார்த்தாச்சு, ஊரை பார்க்க போலாம். ராத்திரி 10 மணி பஸ்ஸுக்கு பயணி போறோம், எல்லாம் ரெடி ஆகுங்க. என்ன மணி என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி பேசுறாரு? இவருக்கு என்ன எப்போ எப்படி ஆகும்னு எனக்கு என்ன, அந்த பகவானுக்கே தெரியாது. எல்லாம் என் தலையில எழுத்து, அதான் அந்த படாத பாடு பட்டு இருக்கேன். புலம்பாத புலம்பாத, வீதினு பார்க்க மாட்டேன், அடிச்சு பல்ல எல்லாம் கழட்டி போடுவேன். அப்ப பிடிச்சு சொல்லி இருக்கேன் கிளம்பு கிளம்புன்னு, அது புரியாம நான் ஏதாவது சொன்னேனாலும் ஒரு காரணம் இருக்கும், புரிய மாட்டேங்கிறது. எனக்கு இங்க மனசு சரியில்லை, பயணி போனதான் எனக்கு எல்லாமே சரியா இருக்கும். கிளம்பு. இது பாருங்க, நம்ம கீதாவுக்கு ஒரு கல்யாணம் நடக்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன். கல்யாணமும் வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம், கிளம்பு. என்னது இது, கல்யாணம்னு பேசும்போது அபசகுனம் ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என்னால வர முடியாது. அப்ப இங்க இரு, கோயில் வாசல்ல கற்பூரம் வந்துரு. சரி, கற்பூரம் வைக்கிறேன், இல்ல சாம்பிராணி வைக்கிறேன், இல்லனா அந்த கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல செருப்புக்கெல்லாம் டோக்கன் போட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு தாயார நான் பண்ண வேண்டிய கடமை எல்லாம் பண்ணிட்டு தான் வருவேன். ஆஹா, மகா கடமை, நாங்கெல்லாம் கடமை பண்ணல பாரு. குழந்தை வளர்த்து யாரு, படிக்க வச்சு யாரு, எல்லாத்துக்கும் மேல குழந்தைக்கு நல்ல பொண்ணு பேர் வாங்கி கொடுத்தது யாரு? கீதா ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்திருந்தா கூட இது அத்தனை அவள் எல்லாம் பண்ணிருப்பா. பெத்தவளோட கடமை என்ன, காலா காலத்துல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம்? முடிவா சொல்லு, கிளம்ப போறியா இல்லையா? நான் வர மாட்டேன். கீதாவுக்கு ஒரு நல்ல காரியம் இங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு வருவேன்னு இந்த பழனி முருகன் நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். தாண்டி இதுக்கு தாண்டி 25 வருஷம் உங்களோட பேசாம இருந்தேன். என்ன ஏதோ மனசிறங்கி பேச ஆரம்பிச்சா நாக்கு எவ்வளவு நீள்றது பாரு, குதிரை ஏறாவா? இப்படி வரல உன்ன நான் தலை முழுகிட வேண்டிச்சியா? நீங்க என்ன தலை முழுகிறது, நான் போயிடுறேன், எல்லாரும் விட்டு போயிடுறேன், உங்களை விட்டு போயிடுறேன். எனக்கு மனுஷால பிடிக்கல, மாலிக்க பிடிக்கல, எனக்கு எதுவும் வேண்டாம், போயிடுறேன் நானு. மணி என்ன அவர் தான் அப்படி பேசுறாருன்னு நீங்களுமா? வாங்க வாங்க மணி. வேண்டாம், எப்படி பேசிட்டே இருக்காரு, வேண்டாம், நான் போயிடுறேன். அப்புறமா பேசிப்போம், முதல்ல நீங்க வாங்க. இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அப்புறமா பேசிக்கலாம், வாங்க மணி. அண்ணா என்னன்னா ரோடு நின்னு கத்தின்னு இருக்கள், பக்கத்தாத்துக்காரங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாளா? உள்ள போய் பேசுவோம்னா? நான் பேசுறதா உனக்கு அவமானமா இருக்கா? உன் பொண்டாட்டி எவ்வளவு பேசுறான் அதை கவனிச்சே நீ வர்ற, அதெல்லாம் மறந்துடும். உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், உன் மண்ணி முரண்டு பண்ணிட்டு இருக்கா, பயணி பொறுத்த கொண்டு ரெடி பண்ணு, அவளை கண்டு ஓ உள்ளவா. அண்ணா நான் ரெடி பண்றேன்னா ஆத்துக்குள்ள போய் பேசுவோம்னா? நீ என்ன உள்ள போச்சுறேன், நான் உன்ன உள்ள போச்சுட்டு இருக்கேன், போடா. அண்ணா உள்ள உட்காந்து பேசுவோம். ஓடாங்கிறேன். அண்ணா உள்ள உட்காந்து போடா. அண்ணா வெளியே வேண்டாம். அண்ணா முரண்டு பேச்சு கட்டி உனக்கு தொழுத்து போச்சு, ஒரு பயம் பேச்சு கேட்கறது. வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். டிராஃபிக்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே?
ட்ராபிக்னா ப்ராப்ளம் எல்லாம் இருக்குமா? அப்படிதான் இருக்கும். அப்படியே நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீ இன்னைக்கு வர வேண்டியதுதான். என்ன பண்றது? சென்னை ட்ராபிக் அப்படி ஆயிடுச்சு. ஆமா, வாங்க 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 உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க சார். அத்தின்பே வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அத்தின்பே. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மணிகண்டா உட்காரு. சும்மா மிரட்டு. சும்மா இல்லைண்டா. ஏய் உட்கார். என்னது மணி, நீ உட்காருப்பா. என்ன ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கா? ஆமா, அண்ணா தான் எல்லாம் சிறப்பா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். ஆமா, அண்ணா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றேன். ஆனா சுந்தர் தேக்க காணும். அது வந்து அண்ணா. வாங்க வாங்க. நமஸ்காரம். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தார். இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்குதுன்னா கொஞ்சம் படபடன்னு வந்துடும் அவருக்கு. அதான் மாப்பிள்ள பொண்ண பார்த்து புடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா வரேன். அது வரைக்கும் அப்பர் கோயில் இருக்கேன்னு சொன்னார். நீங்க எல்லாம் டிபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவர் தான் வந்து நிப்பார். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் என்ன இருக்கேன் மங்களம். சம்பந்தி அம்மா வரலீங்களா? அது ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் நடக்கும்போது சொல்ல வேண்டாம், அது அப்புறமா சொல்லலாம்னு இருந்தேன். என்ன சொல்ற? அவ அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 94 வயசு, உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது. பூனை கிளம்பி போயிட்டா. ஆனா போகும்போது சொல்லிட்டு தான் போனா, நல்ல விஷயம் நடக்கிறது தள்ளி போடக்கூடாது, நீங்க போயிட்டு வாங்க ஒண்ணு. அதனாலதான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, கூடவே எங்க அக்காவையும் கூட்டு வந்தேன். சரிடா, பொண்ண வர சொல்லுங்க. இதோ உடனே வைதேகி பாடி சீக்கிரம். மண்ணி, சம்பந்தி அம்மா வரல. கமலா காலை வரி விட்டுட்டாலோ? நேத்து வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தா. இன்னைக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க பெரியம்மா, அம்மா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டு நீ இதெல்லாம் கவனிச்சுக்கோ, நான் வந்து பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அப்படியா? பிரச்சனை ஒண்ணும் வந்துடாதே பெரியம்மா. அம்மா, மாப்பிள்ள பையன் எப்படி? ரொம்ப தங்கமான கேரக்டர். என்ன, அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு அடிக்கடி கோச்சுன்னு ஆத்த விட்டு வெளியே போயிடுவார். ஐயோ, அப்படியா? நேத்து கூட அப்பாக்கும் புள்ளுக்கும் சண்டை. பீசா கடை வேலை எல்லாம் வேண்டாம், வேற வேலை வாங்கி தரேன்ற கேட்க மாட்டேங்கிறார். அப்படியா? அம்மா, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டாட்ட கோச்சுண்டு ஆத்த விட்டு வெளில போயிட மாட்டாரே? அவளை நல்லபடியா பாத்து பாருன்னு. தங்கமான பையன், என்கிட்டயே மரியாதை நடந்துக்கிறாருன்னா பாருங்களேன். அப்படியா? கீதா எங்க? கீதா சீக்கிரமா சீக்கிரமா காஃபி எடுத்து மாமா. ஆடி அழிச்சுட்டு போ. கீதா நமஸ்காரம் பண்ணிக்கோ. நீங்க பாரு, மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. பேரு மணிகண்டன். கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா பையன் ரொம்ப நல்லவன். டேய், உங்ககிட்ட தான் சொல்றேன், பொண்ணை நல்லா பாத்துக்கோ. அப்புறம் ஆத்துல வந்து நான் பொண்ணை சரியா பாக்கலன்னு குறை சொல்லக்கூடாது. என்ன சமைக்க தெரியுமா? ரொம்ப நல்லா சமைப்போம். அப்படியா? ஏண்டா, ஜாதகத்தை பாத்தியா? என்ன ராசி? ஜாதகம் பார்த்தாச்சு. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஜாதகம் அமோகமா புரிஞ்சி இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? உங்களுக்கு எத்தனை பசங்க? இவ கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எங்களுக்கு ஒரு பொண்ணு.
ஒரு பையன் அப்படியா பொண்ணு ரொம்ப சின்னவளா இருக்காளே லேட் மேரேஜ் டேய் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா சட்டு பொட்டின கல்யாணத்தை முடிச்சிடுடா முடிச்சிட்டா போச்சு இத பாருங்க எங்க எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சு போச்சு ஸ்ரீ சனத்தை எதுவும் வேண்டாம் எப்ப கல்யாணத்தை வெச்சுக்கலாம் சொல்லுங்க சுபகாரியத்தை சீக்கிரம் ஆரம்பிச்சுடலாம் ஏஷ் ஆரம்பிச்சுடலாம் சுரேஷ் என்னடா நான் பொண்ணு கூட கொஞ்சம் பேசணும் ஏண்டா நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல சுரேஷ் நான் பொண்ணு கூட பேசணும் சொல்லல பா இருக்கட்டுமே பேசட்டும் கீதா உள்ள ஐஷன் போமா सोटी நாம ரெண்டு பேரும் தனி குடுத்துற போக வேண்டியிருக்கும். ஏனா எங்க அப்பா சொத்துல இருந்து 5 காசு கூட நான் எதிர்பார்க்கல. எல்லாமே எங்க அண்ணனுக்கு தான் போய் சேரும். இதல உனக்கு சம்மதமா? என்ன? பதிலே பேச மாட்டங்கற? அதுக்காக உன்னை நான் ஒன்னு நடுத்தரல விட போறது இல்ல. பட்டி போட்டு சாகடிக்க போறது இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்ச உன்னை காப்பாத்துவேன். நீங்க எங்க வேல பாக்குறீங்க? ஒரு பீசா ஷாப்ல. பீசா ஷாப்பா? ஆமா. அங்க நான் வெஜ்லாம் சமைப்பாலே? ம். நீங்க அத கையில தொடுவேலா? ஏ? நான் வெஜ் சாப்பிட மாட்டயா? நான் நான் வெஜ் நல்லாவே சாப்பிடுவேன். போணு எல்லாம் போடவே இல்ல. உங்க அக்கா வைதே கல்யாணத்துக்கு கூட ஒரு வாரத்துக்கு முன்னால தான் எல்லாரும் என்ன சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டி வந்தாங்க. அது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். ஏன் டென்ஷனா பேசுறீல்? நீங்க உங்களை பத்தி சொல்றீல், நான் என்ன பத்தி சொல்றேன்? என்ன வேணாலும் சொல்லு. ஆனா போய் சொல்லாத. ஏன்னா எனக்கு போய் சொன்ன பிடிக்காது. நான் எங்க அப்பா மாதிரிலாம் கிடையாது. அந்தால தான் ஆபீஸ்ல இருக்கிற பேப்பர் பென்சில் எல்லாத்தையும் வீட்டுக்கு திருடிட்டு வந்துட்டு எங்களை எல்லாத்தையும் ஒழுக்கமாறுன்னு சொல்வாரு. டா விளைய நிக்கிறாங்க எனக்கு அத்தை. அவங்க சொத்தெல்லாம் ஏமாத்தி எழுதி புடிங்கிட்டாரு. ஆனா அவங்க முன்னால அக்கா அக்கான்னு பல்ல பல்ல காமிச்சு நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காரு. ना और मारला कड़े यदु वादल स्टेट आपेस वाय येने उनक पुड़िचिल का ना मदले इन्ना पति चोल रहे अधे कप्रों पुड़िचिर कदा पुड़िकिले आने चोल रहे ना को पड़ माटे सांतमा रुपे அண்ணா போய் சொல்ல மாட்டேன். குட் 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 குட். வெளியில எங்க சித்தி இருக்காங்கல. அவங்க பெரிய போய் புழுகினி. யாரு? அண்ணனோட மாமியாரா? ஆமா. ம். இப்ப கூட நிறைய போய் சொல்லி தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நாங்க பெரிய வசதி கிடையாது. நகை நட்டலாம் போட முடியாது. இன்ஃபேக்ட் இப்போ நீங்க பெண் பாக்க வந்தது கூட எங்க அப்பாக்கு தெரியாது. எங்க அப்பாவை வெளியில அம்ச்சிட்டு தான் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. யா போய் சொல்லோ. எதுக்காக உண்மை மறைக்கணும்? சொல்லு.
सीतानु और अक्का इरुक्का ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவளுக்கும் எங்க அத்திம்பேலுக்கும் பிரச்சனை. அதனால அவ ஆத்த விட்டே ஓடி போயிட்டா. எங்க போறாங்க? எங்க போறானோ தெரியல. ஆனா அவ மூணு பேரோட ஓடி போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. எங்க அக்கா ரொம்ப நல்லவ. அவ கண்டிப்பா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. அவ ரொம்ப நல்லவ. எங்க போனானே தெரியல. ஏன் பேச மாட்டீங்க? இப்ப சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க. என்ன பிடிச்சிருக்கா?